இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே 2வது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன்ல வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. சிட்னியில ஜனவரி 7ஆம் தேதி 3வது டெஸ்ட் போட்டி நடத்த திட்டமிடப்பட்டு இருந்த நிலையில் அங்கு கொரோனா பரவல் காரணமாக போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில 3வது போட்டியும் மெல்போர்ன்ல நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா போயிருக்கும் இந்தியன் டீம் டெஸ்ட், ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடுது. இதில் ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர்கள் முடிவடைந்து உள்ளன. டெஸ்ட் தொடரிலேயும் முதல் போட்டி முடிவடைந்து இருக்கு. முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா தோல்வியை சந்தித்துள்ளது. 2வது டெஸ்ட் போட்டி வரும் 26ஆம் தேதி மெல்போர்னிலும் 3வது டெஸ்ட் போட்டி சிட்னியிலும் நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சிட்னியில கொரோனா வைரஸ் பரவல் வேகமாக அதிகரித்து காணப்படுவதனால அங்கு 3வது டெஸ்ட் போட்டி நடத்துறதுல சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மெல்போர்னிலேயே 3வது டெஸ்ட் போட்டியை நடத்த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னியில வரும் 7ஆம் தேதிக்குள் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரும் நிலையில் சிட்னியிலேயே போட்டியை தொடரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனாலும் சிட்னியில போட்டியை நடத்துறதுல மேலும் ஒரு சிக்கல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. சிட்னியில கொரோனா பரவல் அதிகம் இருக்கிறதுனால குயின்ஸ்லாந்து தன்னுடைய சிட்னிக்கான எல்லையை மூடியிருக்கு. இதையடுத்து சிட்னியில இருந்து அங்கு வீரர்கள் போவதும் கேள்விக்குறியாகி இருக்கு. இதனால 4வது போட்டியை பிரிஸ்பேன்ல நடத்துறதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வீரர்களுக்கு விலக்கு கொடுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. இந்த நிலையில் போட்டியில் விளையாடுபவர்கள் மற்றும் ஊழியர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முன் எப்போதும் இல்லாத வகையில் எல்லாருடைய சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு குழு முயற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அமைப்பு கூறியுள்ளது.